கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொள்ளார் இணைமலர் நல்லார் அணிவரி. திருச்சிதம்பரம். தென்னாருடைய சுவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிதம்பரம். கேபிட்டல் தரிசனம் டிவியின் கந்தர் அலங்காரம் நிகழ்வினூடாக அநேக உள்ளங்களை தொடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் இந்த கந்தர் அலங்கார என்கின்ற நூலின் ஆசிரியராகிய அருணகிரியாரின் வரலாற்று, அதாவது பழமை பொருந்திய விளக்கம் கொண்ட வரலாற்றுக்கு வருவோம். அருணகிரிநாத பெருமான் குபேர மூர்த்தியின் மையமாகிய குபேரமூர்த்தியாகிய பட்டினத்தாரின் கருவிலே உற்பத்தியானார் என்பதை பட்டினத்தடிகள் வரலாறு கூறிட்டு, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாகிய பழமை மிகுந்த ஆதிசிவனார் அருளி செய்தது அன்றைய நிலையிலே யோகம், சரியை கிரியை யோகம் ஞானம், யோகம் ஞானம் என்கின்ற நிலைகள் இந்த பூமியின் கண்ணே சரிவான நிலையிலே காணப்பட்டது தான் முதல் காரணம். அதை சீர் செய்வதற்காக பட்டினத்து அடிகளாய் குபேரமூர்த்தியையும் அவர்களின் வாரிசாக அருணகிரியாரையும் இந்த பூமியின் கண்ணே எழுந்தருள பண்ணினார். அடல் அருணை திருக்கோபுரம் எங்கே இருக்கின்றது? திருவண்ணாமலையின் கண்ணே இருக்கின்றது. வல்லாள அரசினா அரசனால் இயற்றப்பெற்றது. வல்லாள அரசன் கட்டிய கோயில் அது. வல்லாள அரசன் பஞ்சபூத தளமாக இறைவனை அங்கே சாணித்தியமாக இருத்தி அருள வைத்த ஆலயம் அது. அற்புதங்கள் நிறைந்த ஆலயம் அது. இன்னும் எத்தனை எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்த இடம் அது. புராண வரலாறுலையோ அல்லது இதிகாசங்களிலோ எல்லாவற்றிலும் இந்த இடம் காணப்படாத புராணங்கள் மிக குறைவு. இந்த இடம் தளம் தாளம் என்கின்ற நிலையிலே ஒரு அதிர்வு கண்டோம் கந்தர் அந்தாதியிலே. அடல் அருணைக்கு அடல் அருணை என்றால் அருணையம்பதி திவ்ய சேத்திரம். பட்டணத்தடிகள் தன் சுற்றுலாவிலே, அதாவது பெருமானார் ஒவ்வொரு தலங்களாக தரிசனம் கண்டு உலவி வருகின்ற வேளையிலே அவருடைய அனுபவத்தின் கண்ணே திருவண்ணாமலையின் எழுந்தருளியிருக்கின்ற ஆலயத்திலே விசித்திர அவருடைய மனம் விசித்திரமான ஒரு நிலையை அடைந்தது. விசித்திரம் என்றால் கேதுவின் ஆட்சி. விசித்திரத்துக்குரியவன் கேது, நவக்கிரகங்களிலே கேது. விசித்திர மலர் என்றால் பல வர்ணமும் சேர்ந்தது விசித்திர வர்ணம். இங்கே அந்த பல வர்ணத்தை காண்கின்றார். இறைவனின் ஆஞ்ஞையின்படி இங்கே இவரினாலே ஒரு அறுத்தல் முறையிலே ஒரு கருவை உண்டாக்க வேண்டிய வேளை. இதனாலே அந்த ஆலயத்தின் கண்ணே தொண்டு புரிந்த தாசியை நேரில் கண்டார், மோகம் கொண்டார். மோகத்தின் விளைவினாலே அந்த தாதி கரு அறுத்தப்பெற்றாள் தாயின் உதவியுடன். அந்த அருந்தலினாலே ஏற்பட்டதுதான் அருணகிரியாரின் கரு உற்பத்தி. இந்த காலத்திலேயெல்லாம் தேடி திரிஞ்சு நல்ல உயர்ந்த குடும்பத்தில் உயர்ந்த ஜாதியில்
உயர்ந்த குணமுடைய ஆக்களை தேடி விந்து சேகரித்து கருப்பையில் இருத்தி குழந்தை பெறுகிற காலம் இது. விஞ்ஞான காலம் இது. முன்னமே இருந்தது. அனகிரியார் வரலாற்றிலே அது வெளிப்படை. இதை கீழ்த்தரமான நிலையாக கணிக்கக்கூடாது. காரணம், ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு இடங்களிலே ஒரு நிலைமைகள் குன்றுகின்ற வேளையிலே இங்கே யோகம் சரியப்பெற்றது. யோகமும் ஞானத்தையும் வெளிப்படுத்தி யோக ஞான நிலைகளை உறுதிப்படுத்தி மக்களிடையே பாக்கள் மூலமும் செயல்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தி நின்றவர்கள்தான் அருணகிரியாரும் பட்டணத்தடிகளும். அருணகிரி பெருமான் திருவண்ணாமலையின் கண்ணே உள்ள தாதியர் தாசி குலம். அந்த காலத்தில் பாருங்கோ, ஒரு ஆலயம் என்றால், ஒரு பேராலயம் என்றால், அந்த ஆலயத்தின் தெற்கு புறத்தே பிரதம குருவின் வீடும் வடக்கு புறமாக ஓதுவார் தாசியர் தொண்டர் என்கின்ற நிலையிலே உள்ளவர்கள் வீடுகளும் அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கும். இந்த வகையிலே இருந்தவர்தான் இந்த தாசி. எனவே அவர் இறை தொண்டன். அவர் அந்த ஆலயத்தின் கண்ணே பூசி கழுவுவதும் பாத்திரங்கள் தேய்த்து கொடுப்பதும் பூமாலை புனைவதும் மலர்கள் கொய்வதுமாக திருத்தொண்டு புரிந்தவர் அவர். அந்நிலையில் உள்ளவர்க்கு இறை அருளாலே பட்டணத்தடிகள் மூலமாக கிடைக்க பெற்றவர் அருணகிரி பெருமான். அவருக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருந்தது. இந்த தாசிமார் அந்த காலத்திலே ஆலயங்களுக்கு வருகின்ற, ஆலயங்களை தொழ வருகின்ற, ஆலயங்களுக்கு தொண்டு செய்ய வருகின்ற, ஆலயங்களை தரிசிக்க வருகின்ற அனைத்து அடியார்களுக்கு அவர்களில் உள்ள உயர்ந்த குலத்தவராகிய சத்திரியர், சத்திரியர் என்றால் அரசர் தான், அரசர் போன்ற பிரபுக்கள் ஜமீன்கள் இவர்களுக்கெல்லாம் உபசாரம் செய்து அவர்கள் ஆலய தரிசனம் முடிந்து செல்லும் வரை அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் இவர்கள்தான். தாசி என்னும் பெயரிலே ஆலயத்தை பராமரிக்கும் நிலையிலே உள்ள பெண்கள். அருணகிரியாரும் இறை அருளினாலே தன்னுடைய கருநிலையிலிருந்து இந்த பூமியின் கண்ணே பஞ்சபூதங்களினாலும் ஆக்கிரமிக்கப்படுகின்ற நிலையிலே கேது பகவான் விசித்திர பார்வை பார்க்கின்ற வேளையிலே சனீஸ்வரன் அவருக்கு உதவி புரிகின்ற நிலையிலும் கொண்ட ஜாதகமாய் இந்த பூமியின் கண்ணே அவதரித்தார். சிறு வயதிலே கல்வியில் தேர்ச்சி பெற்று வடமொழி, வடமொழி என்றால் சமஸ்கிருதம், நீங்கள் இங்கே காணலாம் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஓதுகின்ற பாஷை அந்த மந்திர பாஷை சமஸ்கிருதம். வடமொழியிலும் தமிழிலும் அதி தேர்ச்சி பெற்றார். அவருடைய தேர்ச்சியின் நிலை மன்னனால் கூட வருடப்பெற்றது. மன்னன் கூட மயங்கி வந்தான். ஏன்? அவருடைய தமிழ் கல்வி, தமிழ் பேச்சு, தமிழ் வல்லமை. அது மட்டுமல்ல சமஸ்கிருதத்திலும் அப்படியே. அப்படிப்பட்ட
வாழ்க்கையிலே வளர்ந்து வருகின்ற வேளையிலே அவருடைய தாயார் இறந்து விட்டார். தாய் இறந்ததுதான் தமக்கையாரின் அரவணைப்பிலே ஆலய தொண்டனாக இருந்த தமக்கையாரின் உபசரிப்பிலே வேண்டிய பொருட்களெல்லாம் தாய் ஈட்டி வைத்த பொருட்களை எல்லாம் தன்வழியிலே அவர்களுடைய உதவியுடன் தமக்கையின் உதவியுடன் தன்வழியிலே செலவழித்து தொலைத்தவன் அருணகிரி பெருமான். கேதுவும் சனியும் ராகுவும் ஆக்கிரமிக்க தொடங்கினால் விசித்திரமான வழியிலே அந்த பொருட்கள் கரையும், விசித்திரமான வழியிலே வந்து சேரும். மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சி தம்பலம்.